திண்டுக்கல் தலப்பாக்கட்டி. மாவீரன் சாண்டி பிக்பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, அதுவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அது என்ன பண்ணாங்கிற உள்ள பேசுவோம். சேரன் இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நிலைமையில இருக்காரு, அவர் அட்வைஸ் கொடுக்கணுமா இல்லை அட்வைஸ் கேட்கணுமா? ஒவ்வொரு டார்கெட்டாக ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க வனிதா இன்னைக்கு தர்ஷனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த டார்கெட், அந்த மிஷன் ஃபெயிலியர் ஆச்சா இல்லை சக்ஸஸ் ஆச்சா? லாஸ்லியாவை பற்றி வனிதா ஒரு ஒப்பீனியன் உள்ள எல்லா பக்கமே பரப்பிட்டு இருக்காங்க, அது கரெக்டா இல்லை தப்பா? இதை தாண்டி ஒரு ஸ்பெஷல் அவார்டு உள்ள ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக வச்சுக்கிறோம், அது என்னங்கிறத உள்ள போய் சொல்றேன். வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ 53rd நாள். டோன்ட் டொரி பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, டோன்ட் டொரி பி சாண்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிக் பாஸ் ஹாப்பியா வச்சிருக்கிறது இல்லாம இன்னைக்கு ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிக் பாஸ் ஒரு அலர்ட் இல்லாம எதையுமே இப்படி மூவ் பண்ண கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நடக்கிற ஒரு பிக் பாஸ் ஷோல இன்னைக்கு மனிதாபிமானம் காரணமாக வந்து இன்னைக்கு பண்ண விஷயம் உண்மையிலேயே பாராட்ட தகுந்ததுதான் வந்து சாண்டிக்கு. என்ன ஆச்சு அப்படின்னா, அபி நேத்தே வந்து ஜெயில போட்டாங்க இல்லையா, ஸோ போனதுலேருந்து அபி வந்து உடம்பு சரியில்லை, இன்னைக்கு காலைல வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்ட்டாங்க. சரின்னு வந்து பாத்ரூமுக்குள்ள சாண்டி உட்காந்துருக்குமா, அப்போ தான் இருந்து உட்காந்து போல போய் சொன்னாங்க. சொன்ன உடனே இமீடியட் ரியாக்ஷன், போனாப்பில் உடம்பு சரியில்லையா டக்குனு போய் சாகிடுதுட்டார், போய் திறக்கிறேன் அப்படின்ட்டு போய் திறக்க ஆரம்பிச்சிட்டா டக்குனு அங்கே சேரன் கூட டக்குனு தடுத்தார், ஹலோ நீ ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி போய் திறந்து இவ்வளோ திறந்து வா வெளியில் வா வெளியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாப்புல உண்மையிலே கெத்தாக நின்ட்டார். அந்த இடத்துல வந்து ரூல்ஸ்லாம் இது விஷயமே கிடையாது மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயத்தில். அப்போ வந்து கஸ்தூரி கூட வந்து பாயிண்ட் சொன்னால், ஹலோ யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் இது வந்து யோசிச்சு, அதுக்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி நேற்று ஒன்று பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணுறீங்க, ஹலோ இது யோசிக்க வேண்டிய தருணமே கிடையாது, அது வேறங்க இது வேறங்க அப்படின்னு டப்புன்னு ஒன்று ரியாக்ஷன் கொடுத்தது. சேரன் சொன்ன உடனே ரியாக்ஷன்னா என்ன, அபி அபியும் உள்ள வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் என்ன, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா, நான் ஏற்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தானே கேட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை பக்காவை கன்வே பண்ணி வெளியே வா அப்படின்னாங்க. பட் வரலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு மூவ் தான் சாண்டி வந்து இது வரைக்கும் யாருக்குமே எடுக்காத ஒரு விஷயத்த முன்னாடி எடுத்து வச்சிருக்காரு. கேப்டனாக இருந்து இன்றைக்கோ டாஸ்கர் வச்சாங்க இல்லையா, என்ன பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து மனிதாபிமானத்தை தாண்டி ஒரு விஷயத்தையே சாண்டி பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறம் தான் வனிதா லாஸ்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூப்பிடும்போது அதுக்கு மேலே பிக் பாஸ் தாங்க முடியல, ஆ ஐயோ இதுக்கு மேலே நம்மளை விட்டால் நம்மளுக்கு மரியாதை மனிதாபிமான சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது தான் டஃப்னு சொல்லிட்டார். அபிராம நீங்கள் மட்டும் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கஸ்தூரியை உட்கார வச்சிட்டாரு. ஸோ இதில் என்னன்னா சாண்டி இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கணும்னா, சேரன் கேட்கும்போது சொல்லிருக்கணும், ஹலோ இது மன்னராட்சி, மன்னராட்சியில் அவ்வாறு தான் செயல்படுவோம், இது மன்னன் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை தாண்டி டாஸ்க்லேயும் மதுவோட வேதம் பண்ணாங்க இல்லையா, மது வந்து ஒரு பாயிண்ட்டு சொன்னாங்க என்னன்னா, நேத்தே நான் இதைத்தான் சொன்னேன் அபியை வந்து விடாதீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அப்பையும் கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னார், ஹலோ நேற்று நீங்கள் சொன்னது வந்து அவர் மனசு சரியில்லாம் சொன்னீங்க தவிர உடம்பு சரியில்லைன்னு சொல்ல, சும்மா மாற்றி மாற்றி பேசாத மது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இப்போ வர வர சிட்டி கோவம் இருந்தாலும் இப்போ பாயிண்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு சாண்டி எல்லாரும் மனசுலையுமே நின்ட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த சாண்டி பண்ண விஷயத்தை அந்த பிக் பாஸ் 2 நடந்த விஷயத்த கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னன்னா அந்த சர்வாதிகாரி டாஸ்க் அப்படின்னு வச்சாங்க இல்லையா, ஐஸ்வர்யா வந்து சர்வாதிகாரி இருந்தாங்க. அப்போ வந்து எல்லாருமே உங்கள மக்கள்லாம் ஐயோ அவங்க அவங்களோட ஏற்று பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி அமைதியாயிட்டாங்க, டாஸ்க் முடிவு வரையுமே அமைதியாயிட்டாங்க. ஆனால் வந்து கமல் வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு விஷயம் சொல்லிட்டார் அன்றைக்கி ரொம்ப, சர்வாதிகாரி ரைட்டு தான் சர்வாதிகாரி ரைட்டு, ஆனால் சர்வாதிகாரி முன்னாடி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு சொன்னேன், ஐயோ ஆமாடா அல்லாட் ஆக முட்டமே அப்படின்னு. ஸோ கமலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சாண்டி பண்ண விஷயத்தை கண்டிப்பாக பாராட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகளே இருக்குது இந்த வாரம் வரும்போது. பழைய எபிசோட்லேயே சேரனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், என்னென்னா ஒரு தெளிவான மூவில் போயிட்டுருக்கிற மூணு பேர் தர்ஷன் செரின் அண்ட் சேரன் கண்டிப்பாக வந்து கிளியராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிப்பட்ட சேரன் இப்போ வந்து ரொம்ப கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் இருக்க மாதிரி இருக்குது, என்னென்னா அவருக்கே அட்வைஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலாம் இருக்கிற மாதிரி இருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து அவரே அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டீம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு முடிவு உள்ளே பண்ணிட்டார் போல். அந்த விதத்தில் வந்து இப்போ மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். வேறு என்ன, இங்கே தர்ஷன் நோட் பண்ண விஷயங்கள், இன்றைக்கி காலையில் போய் தர்ஷன் சார் உங்களை வந்து கஸ்தூரி மேம் கூப்பிட்றாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் வந்து மதுட்ட போய் அதுமேல தர்ஷன் அவ்வளோ பேச்சு வச்சுக்காத வேணாம், அந்த இது வந்து பெரிய பெரிய மனுஷன் தன்மையாகனு தெரியல, அவ்வளோதான் நிப்பாட்டி அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதை தாண்டி திருப்பியும் அந்த உள்ளே வந்து உட்காந்துட்டு தர்ஷன் நோட் பண்ணார் இல்லையா, இந்த சாப்பாடு எடுத்து போயிருக்காரு போல். அவருக்கும் இன்றைக்கி வந்து ரெண்டு பேர் எடுத்துருக்காங்களா, இன்னொரு தட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு சேரன் லாஸ் அப்படின்னு சொன்னோன்னையும் கொண்டு போயிட்டார் போல. லாஸ்ட் அதேமாதிரி எடுக்க போயிருக்காங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி தர்ஷன் சார் எடுத்து வச்சார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க போல. லாஸ்ட் நோட் பண்ணல, பட் தர்ஷன் நோட் பண்ணிட்டாப்ல, ஏதாவது மாற்றம் தெரியுதா சேரன்ட்ட அப்படின்னு லாஸ்ட்டை தர்ஷன் வந்து அந்த டைனிங்கில் உட்காந்து கேட்டார். கட்டினா லாஸ்ட்க்கு தெரியல என்னது அப்படின்னு, இவங்க வந்து மரியாதை கொடுத்து பேசுகிறார் தர்ஷன் சார்னு சொல்கிறாரு லாஸ்ட்லேயே அவங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு அப்போ தான் தெரிய வந்திருக்கு லாஸ்ட்லேயாக்கு. ஸோ ஒரு விதத்தில் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திறந்து விட்டாங்க இல்லையா சாண்டி போய் திறந்து விட்டார்ல, அப்போ வந்து ரூல்ஸ்லாம் நீங்கள் பிரேக் பண்ணாதீங்க தேவையில்லாத பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி கத்தனவர்.
அங்கே வந்து தப்பு ஓகே நடந்துருச்சு அப்படின்னு வெளியில் போய் வனிதாட்டியே அதை வார்த்தை வைக்கிறார். அந்த டைனிங்ல உட்காந்து நான் என்னமோ அவங்க சொல்லி தான் பிக் பாஸ் பண்ண மாதிரி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க, நம்மளாம் இன்னும் ஒன்றுமே பண்ணாத மாதிரியும் அவங்க தான் ஆடிட்டு நம்ம சொல்லி தான் பேசின மாதிரிங்கிறது பேசினவர் திருப்பி அந்த டாஸ்க் நடக்கிற உள்ள நடந்துட்டு இருக்கும்போது அங்கே போய் அப்படியே மாற்றி பேசுகிறேன், அவங்க பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே முழு தோணலை வந்து தொடர்ந்து ஒரு மன அந்த மனிதாபிமானம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் தோணலை அப்படின்னா அங்கே பேசுறது அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்து உள்ள அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுறாரு. பேசுனது கூட அந்த டாஸ்க்காக தான் பேசியிருக்காரு அப்படின்னு வச்சாலும் ஃபைனலி அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஃபைன் பசங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு. பட் அப்படி நினச்சிட்டு இருக்க சேரன் அந்த மதுட்டு வா சொன்னார் இல்லையா, இது என்ன வந்து அவங்க வந்து பேசணும் ஏன்னா இறங்கி வர மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, மேபி இவர் தான் வந்து பெரிய மனுஷத்தனமா அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு டேரெக்டாக போய் பேசிடலாம், தம்பி இந்த விஷயம் நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது. பட் ஆக மொத்தம் வந்து ஒரு சேரன் ஒரு முழு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கே போயிட்டார், அவராக ஒரு திங்க் பண்ணி வேற ஒரு நிலைக்கு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வேற பிக் பாஸ் யார் மூலமாக கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க, அவர் கொஞ்சம் தெளிவுபடுத்தி அந்த சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கேப்பில் எடுத்து சரியாக போயிடும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டால் சேரன் இன்னும் நல்ல ஒரு ட்ராக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதே ட்ராக் போனார்னா கூறிய விரைவில் அடுத்து அவரோட ஸ்கோர் இறங்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகளே இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆனதுலேருந்தே வந்து ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்க வனிதா இன்றைக்கி டார்கெட் நைட்டு நைட்டு படுக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணி படுத்துட்டாங்க போல, நாளைக்கு தர்ஷன் ஏதாவது இழுத்துணும் உரண்டு இழுத்துணும் அப்படின்னு படுத்துட்டாங்க போல. அந்த விதத்தில் காலை எந்திரிச்சனையுமே வந்து மதுட்டியும் சேரன்ட்டையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் வந்து வேறு மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு, அவனுக்கு வேறு மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. இதில் நேற்றே மதுட்டு கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து கவின்கிட்ட பேசுறது வேற சாண்டிகிட்ட பேசுறது வேற முக்கியன்ட்ட பேசுறது வேற, பட் அவனை வந்து அவன் வந்து அது மாதிரி அது அப்படின்னு என்னன்னு சொல்லவே இல்லை, அது மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அதை வந்து இன்னைக்கு உடச்சே விட்டாங்க, நீங்கள் வந்து தர்ஷன் டார்கெட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற விதத்தில் இன்னைக்கு ஃபெயிலியர் தான் வந்து வனிதாவுக்கு நடந்திருக்கு. எங்கன்னா உள்ள டாஸ்க்கில் போயிட்டு தேவையில்லாமல் பேசி திடீர்னு வந்து என்னன்னா அபியும் முக்கியன்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க, உடனே உடலில் வந்து உடனே நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிற நீ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிறோம்னா பாயிண்ட் பேசுவாங்க, டாஸ்க் தான் பேசிடுற டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு பாயிண்டை கண்டிப்பாக எடுத்து வச்சிருந்துக்கலாம். டாஸ்க்னா ரெண்டு பேருக்கு மட்டும் இல்லை, இது வந்து அபியன் முக்கியனுக்கு நடந்த டாஸ்க் இல்லை, இது வந்து ஆனா பெண்ணாங்கிற விஷயம் நடந்துருக்கு, கண்டிப்பாக அந்த இடத்துல யார் வேணா பாயிண்ட் பேசலாம். அந்த விதத்தில் என்னன்னா இவன் கோவப்படுறாங்களாம், நீ என்ன தேவையெல்லாம் கோவப்படுற, அதுவும் ரெண்டு பேர் விஷயத்துக்குள்ளே இது தேவையெல்லாம் மூக்கு நுழைக்கிற, நீ ஏன் கோவப்பட்டு பேசுகிற அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து வனிதா வந்து கண்ணாடியை பார்த்து பேசுகிற மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சு. பட் தர்ஷன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கலாம், தர்ஷன் கோவப்படுவார்னா எங்கெங்கே பாயிண்ட் கோவப்படணும் அங்கே கோவப்பட்டுருக்கு பாயிண்ட்டை அந்த பாயிண்ட் பேசுகிற சமயத்தில் தர்ஷனோட பாடி லாங்குவேஜே அதுதான். பட் கோவம் அப்படிங்கிற விஷயத்தை யார்கிட்ட பார்த்துருக்கோம்னா வனிதாவோட மூஞ்சில் தான் வந்து அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். அந்த விதத்தில் சொல்லியிருக்கலாம் வந்து தர்ஷன் வந்து எப்படி சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும்னா வனிதாக்கு நான் சும்மா கோவப்படாமல் ஜென்ரலாக பேசுனது அவங்க கோவப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா நான் கோவப்பட்டேன்னா நீங்கள் என்ன இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கப்பிச்சுப்புன்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இன்றைக்கி வனிதா எடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி தர்ஷனை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்றைக்கும் ஃபெயிலியரே ஆயிடுச்சு. வனிதா வந்ததுலேருந்தே லாஸ்ட்லேயே மேலே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டே இருக்காங்க, அவள் வந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த பாயிண்ட்டில் ஆட்டிடியூட் காமிச்சிருக்கா அப்படின்னா முன்னாடி நடந்திருக்கு, லாஸ்ட்லேயே வந்து ஆட்டிடியூட் காமிச்சிருக்காங்க, ஒரு ஒரு வீக்கில் வந்து ஆட்டிடியூட் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் ஓகே அந்த டைம் காமிச்சிருக்காங்க, நம்மளே சொல்லியிருக்கோம் எபிசோடில். பட் இன்றைக்கி நடந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி ஆட்டிடியூட் காமிச்சிட்டேன் அப்படின்னு வனிதா சொன்னாங்க இல்லையா. அதை வந்து என்ன எப்படி இருக்குன்னா அந்த ஆட்டிடியூட் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம வந்து ஒரு படத்துக்காக புக் பண்ணி போகிறோன்னு வச்சுங்களேன், ஐயோ ஆ படம் இப்படி இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி சொல்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு டே எங்கடா போகிறேன் இந்த படத்தாண்டா போகிறேன் இந்த படமானு சொல்லி கூப்பிட்டு இதான் மச்சான் நடக்கும் கடைசியில் வந்து இப்படி நடந்துருண்டா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், டே அடி வாங்கி தயவு செஞ்சு ஓடியே போய் கொண்டுருவோனே நான் படத்துக்கு போயிட்டு முடிச்சு வந்து என்னன்னா அந்த எக்ஸைட்மெண்ட் என்ன நடந்திருக்கு வெளியில் வெளியில் போனேன் நம்ம பார்க்கும்போது அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதை தான் லாஸ்ட் டைம் கமலஹாசன் சார் இருக்கும்போதே வந்து லாஸ்ட்லேயே அப்பயே உடச்சிட்டாங்க, ஏன்னா இவங்க வந்து அந்த இதே போயிருச்சு, இவங்க வந்து சொன்ன உள்ளே வந்து வயல்கார்டு என்ட்ரி வந்து ஓனா சொல்லதுமே அப்பயே எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு அந்த இதே போயிருச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் எந்த விஷயத்தையுமே மூடி வச்சுருக்கும்போது கடைசியாக அப்படி பார்க்கும்போது தான் விஷயங்கள் இருக்கும். அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க, ஐயோ தயவு செஞ்சு சொல்லாதீங்க நானும் இப்படி வெளியே தான் பார்க்க போகிறேன். என்ன நடந்துச்சுன்னா வனிதா வந்து ஸோ நம்மளை பற்றி வெளியே கிரிக்கெட்டை வச்சு அந்த எருமசனை டீம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து உள்ளே சொல்லிட்டாங்க, நான் என்னென்ன பார்த்தேன் என்ன பண்ணேன் வெளியில் போய் எல்லா மேட்டரையும் சொல்லியாச்சு, போய் டாப் டூ அந்த ஒன்றாவது இருந்து 50 நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அதில் வந்து இந்த எருமசானிங்கிற வீடியோ போட்டிருந்தாங்க அது நல்லாவே இருந்துச்சு, அதையும் சொல்லியாச்சு, எல்லாம் எல்லாத்து கேரக்டரும் அப்படியே அப்சர்வ் பண்ணி பண்ணியிருக்காங்கப்பா, அதில் லாஸ்ட்டில் நீ பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க, உனக்குன்னு ஒரு கேரக்டர் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே தயவு செஞ்சு அமைதியாக இருக்கும் ஆல்ரெடி சொல்லியாச்சு, திருப்பி ஏமா திறக்கணும் வெளியில் போய் நான் பார்க்காம போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தான் இதை காமிச்சிருக்காங்க. இது அது இது வந்து ஆட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தில் போய் சேராது, ஆட்டிடியூட்னு அந்த வாரத்தை மட்டுமே சொல்லலாம். இன்றைக்கி வனிதா லாஸ்ட்லேயே சொன்னது தப்பு தான். அதை தாண்டி வேற என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வனிதா ஆரம்பிச்சிட்டாங்களா மதுவுக்கும் சேரனுக்கும் இன்புட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல, அதில் வந்து கவின் வந்து லிஸ்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டாப்பில் அவர் நான் நினைக்கிறேன் முக்கியம் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மதுகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அதை வந்து லாஸ்ட்லேயே கேட்டு போயிட்டாங்க. கேட்டு போனாலும் இன்றைக்கி என்றைக்குமே ரியாக்ட் பண்ணாத லாஸ்ட்லியா, அதாவது என்னென்னா என்னையும் அரசியல்வாதாக்கிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரியான ரியாக்ஷன் தான் இன்றைக்கி அது லாஸ்ட்லியா இருந்து வந்திருக்கு. என்னன்னா எப்பயுமே பின்ன சொல்லுவாங்க இல்லையா, நான் அங்கேயும் பின்னாடி போய் பேச மாட்டேன் கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி போய் பசங்க கேங்கில் போய் சேரும்போது கேட்டுக்கிட்டே போய் கப்பு கொடுத்துட்டு பாரு வெளியில் இருக்கிற விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வனிதாவை பற்றி இங்கே பேச உடனே அடுத்த ரியாக்ஷன் என்னையே எப்படி பேச வச்சிட்டீங்களாடா அப்படி என்ன டீம் அப்படி
பேர் உட்காந்துட்டாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு செம்ம கான்சியஸாக ஒவ்வொரு மூவ்மெண்ட்டையும் வந்து கான்சியஸாகவே அப்படி எடுத்து வச்சுருக்காங்க லாஸ்ட்லேயே அந்த விதத்தில். ஸோ அது பார்க்கவே வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இதாக நடந்திருக்கு அப்படின்னு அடுத்து என்னன்னா உள்ள கவின் வந்து எல்லாத்தையும் சேரன் வந்து போய் சார் சார்னு சொல்லி ஓடிட்டு இருந்தார் இல்லையா தர்ஷன் சார், அவங்க அவங்கன்னு ரொம்ப மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டார் லாஸ்ட்லேயாட்டியும் அவங்க சாண்டி உட்காந்தாப்பில் என்னென்னா நாங்களும் என்ன கலாய்ச்சிட்டுருக்காரு ரொம்ப பண்ணுறாரு நாங்களாம் கலாய்க்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இன்னைக்கு எழுதுன பாட்டு படு பயங்கரமா பாய்ஸ் கேங் வி ஆர் பாய்ஸ் வி ஆர் பாய்ஸ்னு ஒரு பக்காவாக ஒரு பாட்டு எழுதி ஏன்னா இது கடைசியாக வந்து முடிச்சாங்க பாருங்க. அதான் இது நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க எல்லாம் திறந்து பாருங்க இங்கேயும் ஒரு பொண்ணு இருக்கா லாஸ்ட்லேயே அப்படின்னு சொல்லி அந்த கேங்கை வந்து உண்மையிலே ஒரு வலிமையான ஒரு பக்கமான ஆரோக்கியமான ஒரு கேம் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பாட்டு எழுதி செமையாக பண்ணிட்டாங்க. உட்கார் தர்ஷன் எல்லாத்துலேயும் முடியல உட்கார முடியல அந்த அளவுக்கு வச்சு குது குதின்னு குதிச்சு அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி ஃபைனலாக நடந்த டச்சிங் தான் எங்கன்னா கஸ்தூரி போய் வனிதரை கேட்டாங்களே நான் எதுக்காக வந்தேன் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை என்ன கேட்டிங்க என்னை கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வனிதா வேறு திருப்பி ஆமாம் நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க அதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே கான்வர்சேஷன் நடந்துருச்சு. பட் ஆனால் வனிதாக்கு தெரிஞ்சிருக்கு இதை வந்து ஓட்டணும் இதை வச்சு செய்யணும் அப்படின்னா எங்கே போய் நம்ம பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணி கொண்டு போய் அந்த கேங்கிட்டே பசங்க அங்கே சோஃபா செட் ஏர்டெல் சோஃபாவில் உட்காந்துருந்தாங்க அங்கே போனோன்னு இந்தம்மா இந்தம்மா இப்படி போட்டு உயிரை வாங்குது அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து இப்படி கேட்டே இருக்குது அப்படின்னு சொல்லோன்னே அவங்க வச்சு செஞ்சுட்டாங்க. சும்மாவே ஆடான்னு ஆடுவாங்க அதுவும் முன்னாடி கஸ்தூரி பின்னாடியே வந்துட்டாங்க. சரி அப்படியாவது அமைதியாகவே பார்த்தா வச்சு அந்தளவுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சு பண்ணிட்டாங்க. அவங்களே தெரிஞ்சு கஸ்தூரிக்கு நம்மளை ஏதாவது ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய வெளியில் ஒரு கேங் ட்விட்டர் நாயகினா நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எங்களோட செய்திகள் வாசிப்பதில் இப்போ வந்து ரொம்ப டம்மியாக உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த வனிதா வந்தாங்க இல்லையா சப்போர்ட் இவங்ககிட்ட போய் கேட்டால் நம்மளுக்கு ஒரு நல்லா ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொளுத்து போடுறதுக்காக வந்தாங்க. பட் இந்த கேங்லேயே வந்து சொல்லுவீங்க கடைசியில் உங்களுக்கே அப்படி திருப்பி அடித்த மாதிரி ஆயிடுச்சு வனிதாக்கு வச்சு கடைசியில் செஞ்சே விட்டாங்க புதுசாக வந்ததுலேருந்து அவங்க பண்ணது அந்த டான்ஸ் ஆடிட்டு வந்த இது அப்படியே மாற்றிட்டாங்க. வனிதா டே என்னையே ஓட்டுறீங்களான்னு அந்த அளவுக்கு வனிதாக்கு ரியாக்ஷன் ஆயிடுச்சு. வச்சு வனிதாவையும் செஞ்சு எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ செஞ்சு அனுப்பிச்சு விட்டாங்க. கடைசியாக வனிதாவுக்கு ஒரு பட்ட பேர் வச்சு என்னென்னா வத்தி குச்சி வனிதா அப்படிங்கிறத வச்சு அதையும் அந்த வத்தி குச்சியும் அனுப்பிச்சி வச்சுட்டாங்க கொளுத்தவே கொளுத்தாது அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு இன்னைக்கு ஒரு வழியாக முடிச்சு வச்சுட்டாங்கோ. இதை தாண்டி நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்த நேற்று எபிசோடில் என்னென்னா ஒரு வலிமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு டீம் உருவாயிருக்கு அவெஞ்சர்ஸ் டீம் ஏ அப்புறம் இன்னொரு டீம் பின்னு இருக்கு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச டீம் என்னன்னு கேட்டதில் வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஏ அவெஞ்சர்ஸ் டீம் தான் பிடிச்சிருக்கு. அதுவும் நீங்கள் பேர்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது இதுக்கு இந்த ரோல் கொடுக்கலான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் சப்போர்ட்டிங் ஏ அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஸோ அந்த விதத்தில் கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. கண்டிப்பாக வந்து எங்களுக்கும் அவெஞ்சர்ஸ் டீம் பிடிச்சிருக்குது. ஆனால் அந்த அவெஞ்சர்ஸ் டீமில் இருக்கிற அஞ்சு பேருமே வந்து அதுக்காக அவங்க எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சொம்படிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்க வேணாம். கண்டிப்பாக வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக ஒரு மூணு வாரம் கடைசி மூணு வாரத்துலலாம் கண்டிப்பாக அந்த ஃபைனல் அஞ்சில் வந்து கண்டிப்பாக இவங்க இருக்க சான்ஸ் இருக்குது மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள். ஸோ அந்த விதத்தில் யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா நல்ல விஷயம் சொல்லும் போது பாராட்டுறோம் இல்லையா கண்டிப்பாக யார் தப்பு பண்ணாலும் கண்டிப்பாக சுட்டி காட்டுவோம் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை தாண்டி அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனையும் இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறோம். என்ன அப்படின்னா சாண்டி இன்னைக்கு பிக் பாஸ் ரூல் அதையே மீறி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இல்லையா. இந்த விஷயத்தில் சாண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்ன்னு போடுங்க இல்லைனா நோன்னு போடுங்க. அடுத்த செக்மெண்ட் பிக் பாஸ் சீசன் 3 அவார்ட் ஆஃப் தி டே. அடி வாங்குனது நான் அதனால இந்த கப் எனக்கு தான் சொந்தம். இன்னைக்கு அவார்டு யாருக்கு கொடுக்க போறோம் அப்படின்னா நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை தான் எடுத்து இன்றைக்கி வந்து சாண்டி ஒரு ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு பிக் பாஸ் ரூலையே தாண்டி. ஸோ அந்த விதத்தில் சாண்டிக்கு தான் இந்த அவார்டை நாங்கள் கொடுக்குறோம். தப்பு இல்லைம்மா நாலு பேர் சாப்பிடுவது ஒன்று எதுவுமே தப்பு இல்லை. இந்த அவார்டு இந்த அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை தாண்டி வேற ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நாளை வந்து சந்திப்போம். பிஜே மார்க் பாய். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி.